பீகார் மாநிலம் கயாவில் போலீசாரின் கண்ணெதிரிலேயே தொழிலதிபரிடம் நகைப்பையை பறித்த கொள்ளையர்கள். இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை காட்டியவர்களை தேடுகிறது காவல்துறை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் குறைப்பு. வரும் ஜனவரி 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரைகளில் புத்தாண்டை கொண்டாட தடை. போலீஸ் டிஜிபி சைலேந்திர பாபு அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சென்னை மாநில கல்லூரி மாணவர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. பிற கல்லூரி மாணவர்கள் அடித்து அவமானப்படுத்தியதாக வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிவிட்டு விபரீதம். கோவாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருவோர் இரு தடுப்பூசிகளும் கட்டாயம் போட்டிருக்க வேண்டும். கொரோனா இல்லை என்ற சான்றிதழும் கட்டாயம் என முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அறிவிப்பு. 31ஆம் தேதி அன்று இரவு காவல்துறையினரின் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் கைது, வாகனம் பறிமுதல் செய்யப்படும். புத்தாண்டு தினத்தில் பொது இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் கூட்டம் கூடுவதையும் இருசக்கர வாகனங்களில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்ற காவல்துறை அறிவிப்பு. வீடுகளிலேயே குடும்பத்தினருடன் புத்தாண்டினை மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பைக் ரேஸ் உள்ளிட்ட ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை என காவல்துறை எச்சரிக்கை. கண்ணியமற்ற மற்றும் அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவோருக்கும் தண்டனை என்றும் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தில் பாஜகவுக்கு 1 கோடி வாக்குகள் அளித்தால் 70 ரூபாய்க்கு மதுபானம் விற்பனை. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்காக இப்போதே வாக்குறுதி. பீகார் மாநிலத்தில் கொரோனாவின் 3வது அலை தொடங்கிவிட்டதாக அறிவித்தார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். தொற்று பரவலை தடுக்க கூடுதல் நடவடிக்கை என்றும் தகவல். உத்தரப்பிரதேசத்தை கொரோனா பாதித்த மாநிலமாக அறிவித்து அரசாணை வெளியீடு. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திடீர் சாமியாராக உருவெடுத்த அன்னபூரணி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. சென்னையில் ஒரே தெருவில் 10 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதி. பிரதமர் முன்பு பயன்படுத்திய BMW ரக கார்கள் இப்போது தயாரிக்கப்படாததால் பென்ஸ் ரக கார் மாற்றப்பட்டதாக விளக்கம். ஊடகங்களில் வெளியானதைப் போல அந்த காரின் விலை 12 கோடி ரூபாய் அல்ல என்றும் அதில் 1/3 பங்குதான் என்றும் அறிவிப்பு. பிரதமர் மோடிக்கான புதிய காரை பாதுகாப்புத்துறைதான் தேர்வு செய்தது என சிறப்பு பாதுகாப்பு படை அறிவிப்பு. எந்த காரில் பிரதமர் பயணிக்க வேண்டும் என்பதை பாதுகாப்புத்துறையே தீர்மானிக்கும் என்றும் விளக்கம். ஒமைக்ரான் பரவல் வேகம் அபாயக்கட்டத்தை எட்டியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் கொரோனா தொற்று 11% அதிகரித்துள்ளதாக தகவல். அம்மா உணவகத்தின் பெயர் பலகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டதாக கூறி அதிமுகவினர் முற்றுகை. மீண்டும் ஜெயலலிதாவின் புகைப்படம் அமைக்க திருமங்கலம் நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். ஏற்கனவே 2020-2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு தற்போது தள்ளுபடி இல்லை என அறிவிப்பு. 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்றவர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது எனவும் கூட்டுறவுத்துறை விளக்கம். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை GST வரம்பிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் சமயத்தில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். 35,38,000 நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை என கூட்டுறவுத்துறை தகவல்.
மானியம் பெறுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கவில்லை என விளக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவிக நகரில் வீடு ஒன்றில் தேநீர் அருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களோடு உரையாடி குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்த பெண் செவிலியர் அவசர ஊர்தியை வரவைத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். சென்னை சேப்பாக்கத்தில் பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாமக சுட்டிக்காட்டும் அரசுதான் அடுத்து அமையும் என கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறித்து விரைவில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் ஆவின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பேட்டி. வெளிநாடுகளுடன் சேர்ந்து சீன அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட முயன்றதாக கூறி இணையதள செய்தி ஆசிரியர் உள்ளிட்ட 6 செய்தியாளர்கள் கைது. ஹாங்காங்கில் தன்னாட்சி நிர்வாகம் என கூறும் சீனா ஊடக சுதந்திரத்தை தொடர்ந்து நசுக்குவதாக குற்றச்சாட்டு.